மே மாதம் 15ஆம் தேதியன்று யோவான் நற்செய்தி 35. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மே மாதம் 15ஆம் தேதி இன்று தமிழக திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஏனென்றால் தமிழகத்திலிருந்து பொது நிலையினர் ஒருவர், தேவசகாயம் என்பவர், ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஊரிலிருந்து பிற மதத்தைச் சார்ந்தவர் இயேசுவினுடைய நற்செய்தியினால் ஈர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவராகி அதன் விளைவாக பல்வேறு துன்பங்களை அவர் மேற்கொண்டு மறைசாட்சியாக மறித்தவர். திருச்சபை என்று அவரை பெருமைப்படுத்துகிறது. புனிதர் நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகின்றார். தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதுமே அதிலே பெருமை கொள்கிறது. மண்ணின் மைந்தர் ஒருவர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு அன்பை பற்றி மீண்டும் வலியுறுத்துகிறார். எல்லா மத தலைவர்களும் அன்பை பற்றி சொன்னாலும் இயேசு, நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொன்னதோடு நில்லாமல், நீங்கள் செய்கிற இந்த அன்பு அதுதான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதற்கு உங்களுடைய இந்த அன்பு செய்கின்ற பண்பும், அந்த அன்பினால் விளைகின்ற பிறரன்பு பணிகள் மூலமாக நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதையும் உறுதிப்பட சொல்கின்றார். எனவே இயேசு நம்மீது அன்பு கொண்ட அந்த அன்பை நினைத்து பார்ப்போம். அவரைப் போல நாமும் மற்றவர்களுக்கு அன்பு செய்ய நமக்கு கடமை உண்டு என்பதையும் நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, எங்கள் தமிழக மண்ணிலிருந்து தேவசகாயம் என்ற உம் அடியாரை இன்றைக்கு புனிதர் நிலைக்கு உயர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சாதாரண நிலையில் இருந்தவர், உலக மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தவர், நற்செய்தியின் மதிப்பீடுகளை கண்ட பிறகு அதை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தார். அதன் விளைவாக பல்வேறு துன்பங்களுக்கு அவர் உள்ளாக நேரிட்டாலும் தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு இறுதி வரை உம்மீது அன்பு செலுத்தினார். இத்தகைய அன்பை எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். புனித தேவசகாயம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரே, இந்த தமிழகத்தை நினைவு கூறும். இந்த தமிழக மண்ணிலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நற்செய்தியின் மதிப்பீடுகளை நீர் நன்கு அறிவீர். நாங்கள் உம்மை போல நற்செய்தியின் மீது பற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காகவே எங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.